அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறிய கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பிரம்மாண்ட ஆப்பிள் மாலையை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அமமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். குமாரபாளையம் அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கான கோழிகள் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுறுத்தல். சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்ற அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் போதைப் பொருட்கள் துப்பாக்கி போன்றவை அரசு பேருந்துகளில் சர்வசாதாரணமாக கொண்டு செல்லப்படும் பயங்கரம். சீர்காழி அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்திலிருந்து சக்கரம் கழன்று ஓடியதால் பயணிகள் அதிர்ச்சி. ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. பராமரிப்பு இல்லாத அரசு பேருந்துகளால் கேள்விக்குறியாகும் பயணிகளின் பாதுகாப்பு. விடிய அரசு தகரடப்பா பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் இடுப்பளவிற்கு தேங்கிய மழை நீரில் சிக்கிய அரசு பேருந்து. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 70 மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக மீட்பு. இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும். வள்ளியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பேருந்து போகாது, போனால் மாட்டிக்கொள்வீர்கள் என எச்சரித்த மக்கள் எச்சரிக்கையையும் கண்டுகொள்ளாமல் பேருந்தை இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடிய அரசு பேருந்து ஓட்டுநர். என்ன வீடு கோவை காந்திபுரத்தில் மது போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பயணி பரிதாப பலி. பயணி கதறிய போதும் பேருந்தை இயக்கிய மது போதை ஓட்டுநரால் இரு பேருந்துகளுக்கு இடையே சிக்கி உயிரிழந்த சோகம். கோவையிலிருந்து திருச்சி வரும் வழியில் பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. மருத்துவ பரிசோதனை செய்து சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு. த
தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடிய அரசு முடுக்கிவிட மக்கள் வலியுறுத்தல். கொரோனா காலத்திலும் சரிவடையாத தமிழகத்தின் தோல் பொருட்கள் ஏற்றுமதி தற்போது 18% குறைந்திருக்கிறது. 16,000 கோடி ரூபாயாக இருந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி விடிய ஆட்சியில் 13,000 கோடி ரூபாயாக சரிந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுமியை கர்ப்பமாக்கிய வனத்துறை ஊழியருக்கு 20 ஆண்டுகள் கெடுங்காவல் தண்டனை. விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் தொல்லையால் பெற்றோர்கள் அச்சம். கோவை மாவட்டம் துண்டாமுத்தூர் அருகே பாக்கு கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெருநகர புழல் காவல் சேவை மையத்தை அடித்து நொறுக்கிய மர்மநபர்கள். விடிய ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். விடிய ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை ஆசாமிகளின் அட்டுழியம். திருவள்ளூர் அருகே டிக்கெட் கேட்ட அரசு பேருந்து நடத்துனரை தாக்கியதால் கேள்விக்குறியாகும் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பு. மனைவியை கொலை செய்துவிட்டு மத போதகர் நாடகமாடிய சம்பவத்தில் திடீர் திருப்பம். கைதான மத போதகர் வீட்டில் பெட்டி பெட்டியாக வலி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மது மற்றும் சூதாட்டத்திற்கு அடிமையான மகனை கொன்ற தந்தை கைது. மகனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்ததால் கொலைகாரராகும் நிலைக்கு தள்ளப்பட்ட துயரம். பிளேடால் தனது கையையே பலமுறை அறுத்து கொண்ட நபர் போதை தலைக்கேறியதால் தன் நிலை மறந்து விபரீத செயல். தமிழ்நாட்டில் தெரு நாய்களின் தொல்லை அதிகரிப்பு. சீர்காழி அருகே 3 வயது சிறுவனை கடித்து குதறிய திருநாய். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவரப்பாளையத்தில் இருசக்கர வாகனம் விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி படுகொலை. விடிய ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் தலைமறைவு. போதையில் தந்தையுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்த சோகம். தேனி மாவட்ட போடியில் செல்போனை விற்று மது அருந்திய கணவனை அடித்து கொலை செய்த மனைவி கைது. விடியா திமுக ஆட்சியில் மதுவுக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் நாசமாகி வரும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பட்ட பகலில் நடு ரோட்டில் இளம் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி. பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டதால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையிலிருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் பயணித்த இளம் பெண் சடலமாக மீட்பு. உயிரிழப்பு குறித்து காட்டூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் கேஆர்பாளையம் கிராமத்தில் குடிநீருக்காக பயன்படுத்தும் கிணற்றில் மனித மலம் கலந்ததாக புகார். கிணற்றில் இருந்தது மனித மலம் கிடையாது, தேனடை என அதிகாரிகள் விளக்கம்.
விடிய அரசின் யானை வழித்தட வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடலூர் மக்கள் மூன்றாவது நாளாக கருப்பு கொடி போராட்டம். யானை வழித்தட அறிக்கையை திரும்ப பெறவில்லை என்றால் மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை. இந்த இதை அமுல்படுத்துறத நாம் கட்டாயமாக அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் வனங்கள் பாதுகாக்கப்படணும், வன உயிரினங்களும் பாதுகாக்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எவ்வாறு மக்கள் வனத்தோட ஒன்றி வாழக்கூடிய அளவுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் அந்த மக்களுக்கு வழிகாட்டணுமே தவிர அந்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு வனங்களையோ வன விலங்குகளையோ பாதுகாக்க முடியாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மளிகை கடை உரிமையாளர் மற்றும் அவரது சகோதரர் மீது அரிவாள் வெட்டு. முகமூடி அணிந்த மர்மநபர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. சென்னை அடையாறு கூபம் ஆற்றில் டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள். விடிய ஆட்சியில் சென்னை மெரினா கடற்கரை குப்பை மேடாக மாறும் அபாயம். எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சை வசதி இல்லாததால் நீரிழிவு நோயாளிகள் கிட்டும் அவதி. விடிய திமுக அரசின் சுகாதாரத்துறை விழிப்புடன் செயல்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை புழல் பகுதியில் சாலை ஓரத்தில் கொட்டி கிடக்கும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசும் அவலம். விடிய திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பழைய அரசு கட்டிடம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் மக்கள் அச்சத்துடனேயே செல்லும் அவலம். மாவட்ட நிர்வாகம் விடியா காவல்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் வேதனை. மதுரை சிம்மக்கல் வைகை ஆற்று தரைப்பாலத்தை ஆக்கிரமித்திருக்கும் ஆகாய தாமரை. தண்ணீர் தடையின்றி செல்ல ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் வருகையையொட்டி மூடப்பட்ட வேரிஜம் ஏரி. கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்பதால் வேரிஜம் ஏரியை திறக்க வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழா. 386 காளைகளும் 200 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. விருத்தாச்சலம் அருகே கோவில் கட்ட 100,000 ரூபாய் கேட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மிரட்டல். வீட்டை இடித்து விடுவேன் என மிரட்டுவதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே எண்ணெய் கழிவு கலந்தது போல துர்நாற்றம் வீசும் குடிநீர் விநியோகம். சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் நோய் பாதிப்பால் அவதிப்படும் கிராம மக்கள். சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்வது குறித்து புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத விக்கிரவாண்டி பேரூராட்சி. புகார் அளிப்பவர்களை பேரூராட்சி அதிகாரிகள் இழிவாக பேசுவதாக பெண்கள் வேதனை.
ஆறு மாசமா குடி தண்ணி கருப்பா வருது. அதை குடிச்சா மேலெல்லாம் அரிப்பு கொடுக்குது, ஜுரம் அடிக்குது, சளி பிடிக்குது. பிள்ளைங்களுக்கு வியாதிக்குன்னு அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். முனிசிபட்டில் போய் சொன்னால் என்ன இதை போங்க வரேன் அப்படின்னு பொட்டச்சிக்கே மதிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம். 10 நாட்களில் 142,000 பேர் ஆன்லைனில் விண்ணப்பம். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல். தேனி மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் ஆர்ப்பரித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து ஆனந்தம். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. கும்பக்கரை அருவியில் குதூகலத்துடன் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். ஐந்து மாவட்ட பாசன தேவைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை ஆற்றில் நீர்வரத்து. யானைக்கல் தடுப்பணை முதல் விரகனூர் வரை ரம்மியமாக காட்சியளிக்கும் வைகை ஆறு. ஒசூர் கிளவரப்பள்ளி அணையில் 4வது நாளாக நுரை பொங்கியபடி வெளியேறும் தண்ணீர். கர்நாடக தொழிற்சாலை ரசாயன கழிவுகளால் தென்பெண்ணை ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத அவலம். இந்த நீரானது நிலத்தடி நீரை பாதிக்கப்படுகிறது. இந்த மண் வளத்தை பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஆய்வு செய்து இந்த நீரை சுத்திகரிப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக அரசு முன்வந்து இந்த நீரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பாகவும் இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கைவிருக்கின்றோம். விழுப்புரம் அருகே அரசூரில் தொடர் விபத்துகளை தடுக்க தரைப்பாலத்தை அமைக்க வலியுறுத்தல். விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ISI முத்திரை உரிமத்தை புதுப்பிக்காத வாட்டர் கம்பெனிக்கு அபராதம். விடிய ஆட்சியில் எல்லா துறைகளிலும் உள்ள போலி சான்றிதழ் பித்தலாட்டங்களை முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தூத்துக்குடியில் பெய்த கோடை மழையால் உப்பளங்களை சூழ்ந்த மழை நீர். உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் 5,000 தொழிலாளர்கள் வேலை இழப்பு. உசிலம்பட்டி நகராட்சியில் வடிகால் வசதி இல்லாததால் விளை நிலத்திற்குள் புகுந்த கழிவுநீர். நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை.
பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசு. புதர்மண்டி கிடக்கும் மதகுகள் பாசன வாய்க்கால்களை தூர்வாரி பராமரிக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை டி நகரில் ஓடும் காரில் உதவி கேட்டு கதறிய இளம்பெண்ணை அடையாளம் காணாமல் திணறி வரும் மாநகர போலீஸ். நள்ளிரவில் ஹெல்ப் மீ என இளம்பெண் கதறியது பற்றிய புகாரில் அலட்சியம் காட்டும் போலீஸ். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஆங்காங்கே சுவர்களில் உள்ள விரிசல்களால் நோயாளிகள் அச்சம். விடிய ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் சந்தி சிரிக்கும் அவலம். தென்காசி அருகே மழைநீர் செல்லும் ஓடையை பாஜக பிரமுகர் ஆக்கிரமித்ததாக புகார். தட்டி கேட்ட பொதுமக்களிடம் வாக்குவாதம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்துப்பட்டியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டி. தடுத்து நிறுத்தாமல் கோட்டை விட்ட விடிய அரசின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம். கூடலூர் அருகே ஊருக்குள் மீண்டும் உலாவரும் மக்னா யானையால் மக்கள் பீதி. யானையை காட்டுக்குள் விரட்ட விடிய அரசின் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இரவு நேரங்களில் தொடரும் மின்வெட்டு. நவீன காலத்தில் கை விசிறியோடு இரவை கடத்தும் மக்கள். மதுரை அழகர் கோவில் வசந்த உற்சவ விழாவில் சுந்தரராஜ பெருமாள் தேவியார்களுடன் பல்லக்கில் எழுந்தருளும் நிகழ்வு. இரண்டாம் நாள் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இந்தியாவில் சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 1000 ஸ்கைப் ஐடிக்கள் முடக்கம். மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து முடக்கியதாக மத்திய அரசு தகவல். அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் ஆம் ஆத்மி கட்சி எம்பி சுவாதி மாலிவாலிடம் அத்துமீறல். உதவியாளர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கெஜ்ரிவால் தரப்பு உறுதி. டெல்லியில் கைது செய்யப்பட்ட நியூஸ் கிளிக் நிறுவனரை விடுவிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அவரை கைது செய்த விவகாரம் சட்டவிரோதம் என அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் சவுக்கு சங்கர் வழக்கிலும் விடிய அரசுக்கு நீதிமன்றங்கள் பாடம் புகட்டுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. நேபாளம் அருகே அடுத்த சில தினங்களில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு. நெதர்லாந்தின் சூரிய குடும்ப வடிவியல் ஆய்வு மையம் கணிப்பு. சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங்கை தொடர்பு கொண்ட பிசிசிஐ இந்திய அணியின் பயிற்சியாளராக விரும்புவதாக தகவல். இன்ஸ்டாவில் ரசிகர்களை கிரங்கடிக்கும் புகைப்படங்களை பகிர்ந்த சாக்ஷி அகர்வால். கவர்ந்திழுக்கும் புகைப்படங்களை கண்டு நெட்டிசன்கள் உற்சாகம்.
திண்டாட்டுது, உன்னை பார்க்க 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 மனம் தள்ளாடுது, உள்ளம் திண்டாட்டுது, என்ன பண்ணாடுது, உன்னை தேடி 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 நெஞ்சு அல்லாடுது, உள்ளம் திண்டாடுதே, உன்னை கொண்டாடுதே, உன்னை பார்க்க 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 மனம் தள்ளாடுது. ஐஐடி கல்லூரிகளில் சேர்வதற்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்ததில் ராஜஸ்தான் ஆந்திரா முந்தும் நிலையில் பின்தங்கிய தமிழகம். விடிய அரசின் கல்வித்துறை அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த கல்வியாளர்கள் வலியுறுத்தல்.